ஓம் தத்பருஷாய வத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது ஆடம்பரம் போட்டு தன்னுடைய ஆதாயத்தை வந்து அடுத்தவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டாமல் அமைதியான வகையிலே உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும், நல்ல வெற்றிகளை சந்திக்க முடியும். கடந்த நாளில் எடுத்த முயற்சிகளுக்கான ஒரு மகிழ்ச்சியும் அதற்கான ஒரு வளர்ச்சியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் புதிய சிந்தனைகளும் புதிய ஒரு எண்ணங்களும் உருவாகும். புதிய சிந்தனைகளை புதுமையான வகையில் வந்து வெளிப்படுத்தி அதன் மூலமாக பெருமையான வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழைய முடியாத இடத்தில் கூட பக நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். பொதுவாகவே சத்துருஸ்தானத்தில் வந்து, அதாவது ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால, அதாவது நீண்ட நாள் இருக்கக்கூடிய நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளே நண்பர்களாகக்கூடிய ஒரு நன்மையான சூழலும் அதிகரிக்கும். ஒரு சில எதிரிகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பயணங்கள் செல்லக்கூடிய ஆசைகளும் ஒரு சில இடங்களில் வந்து பயணம் செல்லாமலேயே இருக்கிற இடத்திலிருந்தே பயணம் இல்லாமலே பணவரவை ஈட்டிக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய இன்றைய நாளில் மனிதனாக வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஜே. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே அஸ்தமாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த வகையில் இருக்கக்கூடிய ஆதாயம் இல்லாத சூழ்நிலைகள் விலகி ஆதாயமும் வெகுமதியும் தகுதியும் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கணவன் மனைவியுடைய அன்பும் அரவணைப்பும் பாசமும் மிகுதியாகும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு அல்லது உங்களுடைய ஆலோசனைக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை செவி சாய்த்து ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிகுதியாகும். தோட்டம் துறவு சம்பந்தப்பட்ட விவசாய பணிகளில் அல்லது விவசாய பூமி வாங்குவதில் நாட்டம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செயல்படுவதில் முதல் நிலையை கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் வெள்ளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்மையான நாள். அதாவது நேர்த்திகளும் கீர்த்திகளும் அதிகரிக்கும். உங்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்த முடியாத சூழல் கடந்த காலத்தில் இருந்தால் கூட அதை பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து பரிமாறிக்கிறது, எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த மாதிரியான திட்டங்களை எடுத்துக்கணும், எந்த மாதிரியான முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாகுபாடு இல்லாமல் தான் அதை குடும்பத்தோடு அமர்ந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறத விட ஒருவருக்கொருவர் மீது இருக்கக்கூடிய மரியாதை வந்து அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வித்தியாசமான ஒரு சூழலும் வித்தியாசமான முயற்சிகளும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோமாளியாக இருப்பதை விட கோபக்காரனாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய, எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக ஏற்றங்கள் கிடைக்குமா அல்லது இருக்கிற சூழ்நிலையை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்தால் கூட அதற்கும் மேலான ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. பஞ்சமாதிபதியும் சத்துரு ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இதனால் வரையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய சூழல் உருவாகும். பிரிந்த பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சகட்ட கோபத்தை
உதறி தள்ளுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்ஒய். கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். ஜீவனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அல்லது உத்தியோகத்துக்காக முயற்சி செஞ்சவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஒரு சில பேருக்கு தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஒரு சில பேருக்கு இருக்கிற வேலை போகக்கூடிய, அதாவது உத்தியோகம் விலகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கூட அது நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ற சொல் பலிதமாகக்கூடிய அளவுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சியும் அதற்கான சூழல்களும் சாதகமான சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடுநிலையோடு இருப்பதை விட நம்பிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CO. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். பொதுவாகவே தனஸ்தானாதிபதி உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால, தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு படுறதுனால அற்புதமான சிறப்புகளை சந்திக்க முடியும். தன வரவுகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கஷ்டமான சூழல் இருந்தால் கூட இந்த கஷ்டமான சூழலில் கூட அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை அங்கங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். டெய்லரிங் சம்பந்தப்பட்ட, தையல் சம்பந்தப்பட்ட, அழகு நிலையம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களும், அழகு சாதனங்கள் விற்பனையில் உள்ளவர்களும் ஓரளவு வருமானங்களை சந்திக்கக்கூடிய உண்மையான ஒரு சூழல்கள் நன்மையாகவே அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசியமான காரியங்களில் அவசரமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி வலிமையோடு, அம்ச வலிமையோடு இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி தகுதி அல்லது தனி கௌரவம் அல்லது தனி மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மர வேலை செய்கிறவங்களுக்கு வந்து மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இருக்கிற தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் கூட எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்குது. கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான கண்ணியமான புண்ணியங்கள் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் உழைப்பை நேசித்தால் மட்டுமே மதிப்பு தேடி வரும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். அஷ்டமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று அற்புதமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வந்து பிரிந்திருந்து, கணவன் மனைவி பிரிஞ்சு உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட இருவருமே எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய, ஒற்றுமையோடு பணியாற்றக்கூடிய, ஒற்றுமையோடு குடும்பம் நடத்தக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். ஒரு சில பேருக்கு இழந்த செல்வம் அல்லது இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பாக்கியம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வெகுமானம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டி. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 6 வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே ஒரு செல்வம் கூட கிடைக்காம எந்த பக்கம் பார்த்தாலும் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து நஷ்டம் இல்லாத நன்மைகள் உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் மிகுதியாகும். அதே மாதிரி தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறது, லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால லாபம், உதவி, ஆதாயம், அனுகூலம் இது எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாளில் அதிகரிக்கும். யாருக்கு எந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் கூட உங்களுக்கு நன்மையான நல்ல மாதிரியான சூழல் தான் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக ஆசையில் பித்தனாக இருப்பதை விட ஆன்மீகத்தில் பக்தனாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராசக்தியம்மன். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK.
கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் நன்மைகளை சந்திக்க முடியும், உண்மையான நட்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும், தாய் வழி சொந்தங்களில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் திருமண வகையில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும், திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தை மறந்தாலும் துன்பம் தந்த பாடத்தை மறக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியங்கள் சேரக்கூடிய கண்ணியமான நாள். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தால் மட்டும் போதாது, நம்ம கூட உள்ளவங்க அல்லது மற்றவங்க அல்லது தெரிஞ்ச தெரியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும். அதற்காகவாவது, அதாவது வாழ்க்கையில் தனக்காக முன்னேறாவிட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்காகவாவது முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அந்த எண்ணங்கள் வண்ணமயமாகக்கூடிய அமைப்புக்கு ஜீவனஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாகவும் வலிமையாகவும் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. எது எப்படி இருந்தாலும் ஏழாம் இடத்த அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய தொழில் ரீதியான வகையில் பெரிய ஒரு லாபங்களும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற மூட நம்பிக்கை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பொதுவான வகையில் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்துச் சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.